சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முன்பு மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. சிறு மழைக்கே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நுழைவு வாயிலில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். நேற்று நள்ளிரவு பெய்த கனமழையின் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நுழைவு வாயிலில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதி அடைந்தனர்.